தமிழ்நகரில் தலைநிமிர்ந்து நிற்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அறிவு செல்வத்தை வாரி வாரி வழங்கி தமிழர்களின் வாழ்வை உயர்த்தும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பயனாளர்களின் கைவிரல் ரேகை பதிவு கட்டாயம். அனைத்து நியாய விலைக்கடைகள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வினை கட்டுப்படுத்திட உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மாதம் ஒன்றுக்கு தலா 10,000 மெட்ரிக் டன் கோதுமை மற்றும் துவரம் பருப்பு ஒதுக்கீடு செய்யவும் வலியுறுத்தல். கொடநாடு வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம். ஜெயலலிதா மற்றும் சசிகலா அறைகளில் 9 வகையான பொருட்களை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. கல்வி மட்டுமே நம்மை காக்கும் சொத்து. கல்வியை அடைய எத்தகைய தடைகளையும் உடைத்தெறிவோம். சென்னை சைதாப்பேட்டையில் எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதியின் புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 18 தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பொது சிவில் சட்டத்திற்கு திமுக கடும் எதிர்ப்பு. சட்ட ஆணையத்திற்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் கடிதம். மதச்சார்பின்மை மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தும் எந்த சட்டத்தையும் ஏற்க மாட்டோம் என திட்டவட்டம். இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்று பேரிடரில் சிக்கிய தமிழ்நாட்டு மாணவர்கள் 12 பேர் மீட்பு. விரைவில் தமிழ்நாடு திரும்புவார்கள் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். தஞ்சை மாவட்டத்தில் வேளாண் துறை சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கும் பணி தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் 300 நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு. முதியோர்களை கவனிக்க மனித உருவ ரோபோ வடிவமைப்பு 3 ஆண்டுகளுக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என சீனா தகவல். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டொமினிகாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடக்கம்.